ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வெள்ளிக்கிழமை மாலை தியான வேலைக்காக நாங்கள் உம்மிடத்தில் வந்து ஜபிக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் இந்த தியான நேரத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற திருவறையின் கருத்துக்கள் சம்பவங்கள் விஷயங்கள் அனைத்தும் எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் நாங்கள் வேதத்தை ஆழமாய் படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் அதனுடைய உந்துதல்களை உண்மையாய் ஏற்றுக்கொள்ளவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நாங்கள் வழிநடத்தப்படவும் எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் ஸ்திரப்படவும் கர்த்தர் கிருமையளிக்க வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம் எங்களை அனைவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் பலப்படுத்தும் மீட்பரிசு பரிசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபை சுவாமி ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த வெள்ளிக்கிழமை மாலை தியானத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற எஸ்ரா என்கிற மனிதரை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம் எஸ்ரா நெஹேமியா என்ற இரண்டு நூல்களை பற்றியும் அவர்களை பற்றியும் நாம் அறிந்தது தான் இருந்தாலும் இந்த தியானத்தில் எஸ்ரா என்கிற ஒரு மனிதரைப் பற்றி தீர்க்கமாக நமக்கு சொல்லப்படுகிற கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம் இஸ்ரா என்பவர் ஒரு ஆசாரியன் அவர் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்திலே நன்றாக கற்று தேர்ந்தவர் வல்லமை உள்ளவர் பாபிலோனிலே சிறை இருந்த யூத சமுதாயத்தை சார்ந்த ஒரு மனிதர் அவர் பாபிலோனிலிருந்து அரச தெரிவு செய்யப்பட்டு எருசலேமுக்கு பாரசீக மன்னனாகிய அர்த்த அவருடைய ஏழாவது வருஷத்தில் அனுப்பப்பட்டான் எஸ்ரா ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இந்த தகவலை நீங்கள் வாசிக்கலாம் முடிந்த அளவுக்கு நீங்கள் இஸ்ரா ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள் இவர் அனுப்பப்பட்டதனுடைய காரியம் என்னவென்று சொன்னால் யூதேயாவையும் எருசலேமையும் பற்றி ஒரு விரிவான ஆய்வு மேற்கொள்வதற்காகவும் சிறையிருப்பின் காலத்திலே மீந்து விடப்பட்ட மக்களை எடுத்து கட்டுவதற்கும் சரியான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் முன்னேற்பாடு செய்வதற்காக இவர் அனுப்பப்பட்டார் இஸ்ரேவேலின் தேவனை பற்றி கேள்விப்பட்ட பாபிலோனிலே இருந்த மக்கள் குறிப்பாக பாரசீக அரசவையை சார்ந்தர்கள் நிறைய வெள்ளியும் பொ கொடுத்தார்கள் கொடுத்தார்கள்பிலோனிலிருந்து இவற்றை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த எஸ்ரா எருசலேமை சென்று அடைந்தார் எருசலேமிலே இருக்கிற மக்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை போதித்தார் இவருக்கு உதவியாக வந்த வேத பாரகர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை குறிப்பாக எருசலேமில் இருந்த மக்களுக்கு விளக்கி சொன்னார்கள் இரண்டு நாட்கள் நீடித்த இந்த வேத வாசிப்பும் வேத விளக்கமும் முடிவு பெறும் பொழுது அவர்கள் கூடார பண்டிகையை கொண்டாடினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் கூடார பண்டிகையை கொண்டாடுவதோடு மட்டுமல்ல எருசலேமில் இருந்த மக்கள் உபவாசித்து ஜெபித்து தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தார்கள் என்று பார்க்கிறோம் இஸ்ரா ஒரு முக்கியமான காரியத்தை அங்கே இருந்தபோது கண்டு உணர்ந்தார் அதாவது முக்கியமான மக்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் பிரபுக்கள் ராஜாக்கள் எல்லாரும் சிறைக்கு பாபிலோடுக்கு சென்ற பிறகு மீதியாக இருந்த இரு மக்கள் பலர் வெளிநாட்டு பெண்களை திருமணம் செய்திருந்தார்கள் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் பேசுகிற பாஷையும் அந்த வெளிநாட்டு மனைவிகளினுடைய அழுத்தத்தினாலே யூதர்கள் தவறான பாதையிலே குறிப்பாக விக்கிரக வணக்கம் வெளிநாட்டு தெய்வங்களின் வழக்கம் வெளிநாட்டு பாஷைகளை பேசுதல் போன்ற காரியங்களிலே அவர்கள் அமிழ்ந்து போயிருந்தார்கள் சமுதாய சூழல் மிகவும் மோசமாக இருந்தது எனவே எஸ்ரா முதலாவதாக இதை சரி செய்வதற்காக சமுதாய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான செயல்களிலே இறங்கினார் மக்கள் எல்லோரும் எஸ்ராவனுடைய வார்த்தையை கேட்டு வெளிநாட்டு பெண்களை திருமணம் முடித்தவர்கள் அனைவரும் அந்த பெண்களை அனுப்பி விடுவதற்கும் இனிமேல் வெளிநாட்டு பெண்களை திருமணம் செய்ய மாட்டோம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்து இஸ்ராவுக்கு உறுதி கொடுத்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இஸ்ரா என்பவரை ஒரு சாதாரணமான ஆசாரியனாக மட்டும் நாம் பார்க்கக்கூடாது அவருடைய செயல்பாடுகள் அனைத்தையும் முற்று நீங்கள் கவனித்தால் அவரை செக்ரட்டரி ஃபார் ஜூயிஷ் அஃபேர்ஸ் அதாவது பாரசீக அரச சபையிலே யூதர்களுக்கான ஒரு அமைச்சராக ஒரு செயலராக நாம் பார்க்க முடியும் அவர் காலத்திலே பாரசீக மன்னனுடைய ஃபாரின் பாலிசி வெளிநாட்டு மக்களை பற்றிய கொள்கை மிக சிறந்ததாக இருந்தது அதாவது பாரசீக சாம்ராஜ்யம் அமைதியான சாம்ராஜ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாடுகளிலே இருக்கிற புற ஜாதியார்கள் அனைவரும் அமைதியாக சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணம் இவர் கொண்டிருந்தார் அதற்கு உதவியாக வெளிநாட்டு மக்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய சபயம் அவர்களுடைய இறையியல் இது அனைத்தும் அவர்கள் கை கொள்ளுவதற்கு அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தால் அந்த மக்கள் பிரச்சனை பண்ண மாட்டார்கள் சமாதானமாக இருப்பார்கள் அவர்கள் சந்தோஷமாக இருந்தால் தேசம் சுபிக்ஷமாக இருக்கும் என்றெல்லாம் ஒரு கொள்கையை அவர்கள் வகுத்திருந்தார்கள் இன்னும் ஆழமாக இதை பார்க்கும் பொழுது பாரசீக பேரரசிலே எகிப்து தான் பிரச்சனை பண்ணுகிற ஒரு மாகாணம் இந்த எகிப்து தேசத்துக்கு அருகாமையில் இருக்கிற மாகாணம் யூதா யூதையா எனவே இந்த யூதையா பிரச்சனைக்குரிய ஒரு மாகாணமாக மாறினால் பாரசீக மன்னனுக்கு இது தலைவெளி தான் எனவே யூதயாவை எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு மாகாணமாக மாற்ற முடியுமோ அதை மாற்றுவது பாரசீக பேரரசனுக்கு முக்கியமானதாக கருதப்பட்டது எனவே அந்த படியிலே அவர் இஸ்ராவை ஈடுபடுத்துகிறார் இஸ்ரா வந்து யூதாவை மறுமலர்ச்சி அடைய செய்கிறார் மாற்றங்கள் நிறைய கொண்டு வருகிறார் அது ஒரு மகிழ்ச்சியான தேசமாக மாறுகிறது பல ஆண்டுகள் சுமார் எழுபது ஆண்டுகள் அடிமைத்தடத்திலே சிக்கி திவி தவித்து கொண்டிருந்த யூதேயாவிலே இருந்த குறிப்பாக எருசேவில் இருந்த மக்கள் எல்லாம் இஸ்ராவினுடைய காலத்தில் மீண்டுமாக சுதந்திர காற்றை சுவாசித்தார்கள் மகிழ்ச்சியாக சுபிட்சமாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்ரேவேலின் இறை நம்பிக்கையும் இஸ்ரேவேலினுடைய சமயமும் அதாவது ரிலீஜியன் ஆஃப் இஸ்ரேல் ஜுடாயிசம் யூத மதம் மிகவும் தூய்மைப்படுத்தப்பட்டு செழித்து ஓங்குவதற்கு உதவி செய்தவர் இந்த இஸ்ரா இஸ்ராவை பற்றி முடிவுரையாக நாம் சொல்லக்கூடியது அவர் ஒரு ஆசாரியர் அவர் ஒரு வேதபாரகர் அவர் ஒரு சமுதாயத்தை பகுப்பு ஆய்வு செய்த ஒரு சிறந்த சிந்தனையாளர் சமுதாய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு ரிஃபார்மர் ஒரு சீர்திருத்தவாதி ஒரு நல்ல இறையல் அறிஞர் எல்லாவற்றுக்கும் மேலாக யூத மக்களுடைய வாழ்வுக்கான ஒரு செயலராக செயல்பட்டார் பாரசீகத்தினுடைய அரச சபையிலே கிறிஸ்துக்குள்ளன் மாணவர்களே இஸ்ராவினுடைய பங்கு இஸ்ரேவேலினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு பங்கு இஸ்ராவினுடைய நூலை நீங்கள் முழுவதுமாக வாசித்து பாருங்கள் இஸ்ராவினுடைய தலைமைத்துவமும் அவருடைய அரிய பண்புகளும் அவர் மூலமாக இஸ்ரவேல் என்கிற தேசமும் இஸ்ரேவேல் மக்களும் பெற்றுக்கொண்ட நன்மையான ஈவுகளையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எஸ்ரா போன்ற தலைவர்கள் நமது காலத்திலேயும் தேவைப்படுகிறார்கள் உண்மையான மாற்றங்களை கொண்டு வருகிற மக்கள் தவறான பாதையிலே போகும் பொழுது அவர்களை இடித்துரைத்து திருத்துகின்ற அரசனுடைய ஆதரவு பெற்ற தலைவர்கள் நமக்கு தேவை நல்லதொரு சமுதாயத்தையும் நல்லதொரு சமய வாழ்வையும் நாம் வைத்து கொள்வதற்கு இஸ்ரா போன்ற தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதை நாம் எல்லோருமே உணர்ந்திருக்கிறோம் கர்த்தண்டத்திலே தொடர்ந்து இப்படிப்பட்ட மா மனிதர்களுக்காக நாம் ஜபம் செய்வோம் ஜபம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எஸ்ரா என்கிற இந்த தலைவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆசாரிய பாரம்பரியத்தில் பிறந்தவனாக வேதத்தை நன்று நன்கு கற்று உணர்ந்தவனாக இருந்த போதிலும் அவன் பாபிலோனியிலிருந்து எருசலேமுக்கு வந்து எருசலேம் மாந்தருக்காக உழைத்த உழைப்புக்காக அவருடைய பங்களிப்புக்காக நாங்கள் சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இது போன்ற நல்லதொரு தலைவர்களை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும் அன்பின் ஆண்டவரை இந்த கொரோனா தொற்று காலத்தில் மீண்டுமாய் நாங்கள் உங்களுடைய பாதத்தண்டையில் வந்து எங்களுடைய தடைபடித பாதுகாப்புக்காகவும் நல்ல சுகத்துக்காகவும் பலத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் எங்கள் எல்லோரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும் எங்களுடைய போக்கிலும் மரத்திலும் இல்லை தனிமைப்படுத்துதலிலும் இருக்கிற மக்களை நீர் உம்முடைய கிருமையினாலே தாங்கும் கொரோனா பாதிப்பில் இருக்கிற மக்களுக்காக ஜெமிக்கிறோம் எல்லாரும் பரிபூர்ண சுகமடைந்து நல்ல வாழ்வை பெற்றுக்கொள்ள சுகத்தோடு பலத்தோடு திரும்பி வர கர்த்தர் கிருமை அளிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அவனமாகவே கொரோனாவினாலே தங்களுடைய குடும்பத்தில் யாரையாவது இழந்திருக்கிற குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம் இந்த மக்கள் எல்லோருக்கும் நீரே ஆறுதலின் தெய்வமாக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெமிக்கிறோம் அண்மையின் ஆண்டவரே முன்கள பணியாளர்களாக இருந்து பணியாற்றுகிற எங்களுடைய மெடிக்கல் ஒர்க்கர்ஸ் டாக்டர்ஸ் நர்சஸ் மற்றும் ஆஸ்பத்திரி பணியாளர்கள் பொது சேவையில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் நகரத்தில் எங்களுக்காக உழைக்கிற போலீஸ்காரர்கள் மற்றும் கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் இன்னும் அநேக சூழ்நிலைகளில் எங்களுக்காக தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாது கொரோனா தொற்றிவிடுமோ என்கிற ரிஸ்கில் எங்களுக்காக பணியாற்றுகிற மக்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் எங்கள் எல்லோரையும் ஒப்படைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நேரே வழி நடத்தி ஆசீர்வதியும் உம்முடைய வல்லமை உம்முடைய குணமாக்கும் கரம் எங்களோடு என்றென்றும் தங்கி இருக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் நேரங்களில் ஒரையும் ஆசீர்வதியும் சுவாமி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேலும் சுவாமி ஆமேன் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக ஆமேன்